Hi friends, welcome to our channel, நம்ம சமையலறை. இன்னைக்கு நம்ம கொடமுளகாவும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு மூணு கொடமுளகாய் எடுத்துர்க்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். कुमारी पड़पड़ा कट पड़ी वजे वंगयम पड़पड़ा कट पड़ी वजें कड़ा रे टेबिस्पून एण विटर एण सूडान अर टेबिस्पून कड़गुटल कड़गुरी नम्बर कट पड़ी वजह वंगयते सेक வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொடமுளகாவை சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிடலாம். நல்லா mix பண்ணியாச்சு. இத மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஸ்டவ் மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொடமுளகாய் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம தண்ணியே சேர்த்தல. நம்ம விட்ட எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட மூணு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இத நல்லா mix பண்ணிரலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ முட்டை நல்லா வேகட்டும். முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். டேஸ்டியான கொடமுளகாய் முட்டை பொரியல் தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.